இந்த மாதிரி மண்ணில் செடி வளர்க்கும் போது கையில் இந்த மாதிரி ரவுண்டாக கொண்டு வந்தோன்னா பார்க்குறதுக்கு ரவுண்டாக நல்லாயிருக்கும். நேர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். மாடித்தோட்டத்தில் தொட்டியில் வளர்க்குற செடிகள்லாம் இந்த மாதிரி அழகாக பச்சை பசேல்னு வளரணுன்னா அதுக்கு மண் கலவை தயாரிக்கிறது ரொம்ப முக்கியம். நல்ல உதிரியான மண்ணில் உரங்கள் சேர்த்து தொட்டியில் ட்ரைனேஜ் ஹோல்ஸ் நல்லா போட்டு நம்ம அந்த மண் கலவையை எடுத்து வச்சு செடி நடும்போது அந்த செடிகள்லாம் நல்ல ஆரோக்கியமாக வளருது. ஆனால் கொஞ்சம் மண் சரியில்லாமல் கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையோடு இருந்ததுன்னா அந்த மண்ணில் எப்படி ஒரு தரமான மண் கலவை செய்கிறதுன்னு இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் நாகராணி அவர்கள் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, அப்படி ஒரு பிசுபிசுப்பான மண் கலவையில் என்னென்ன செடிகள் நல்லா வளரும் அப்படின்னு கூட கேட்டிருந்தாங்க. அதையும் பற்றி இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்த பிசுபிசுப்பான மண்ணில் ரோஜா வளர்க்குறத பற்றி பார்க்கலாம். பிசுபிசுப்பான மண்ணில் ரோஜா செடி வளரவே வளராது. ஒருவேளை நீங்கள் அப்படி பிசுபிசுப்பான மண்ணில் ரோஜா வளர்க்க ஆசைப்பட்டீங்கன்னா அதில் குறிப்பிட்ட அளவு செங்கல் தூள் கலக்கும் போது அந்த பிசுபிசுப்பு தன்மை குறைஞ்சிரும். அதுக்கப்புறமா உரங்கள்லாம் சேர்த்து மண் கலவை தயாரித்து செடி ரோஜா செடியை நடும்போது ரோஜா செடி நல்லா வளரும். அதே மாதிரி இந்த கொய்யா செடியும் ஓரளவு பிசுபிசுப்பான மண்ணை தாங்கி நல்லா வளருது. நான் இன்றைக்கி இந்த பிசுபிசுப்பான மண்ணில் சுண்டக்காய் செடி தான் நடவு பண்ணி வளர்க்க போகிறேன். அதே மாதிரி காய்கறி செடிகள் கூட வளர்க்கலாம். ஏன்னா நம்ம ஒரு 6 மாதம் வச்சு வளர்ப்போம், அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு மண்ணை கொட்டிட்டு புதுசாக தான் மண் கலவை செய்வோம். அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் வச்சு வளர்த்து பார்க்கலாம். மற்றபடி ரோஜா செடிகள் மட்டும் நீங்கள் வளர்க்கணுன்னா ரொம்ப கவனமாக மண் கலவை தயாரிக்கணும். இப்போ இந்த பிசுபிசுப்பான மண்ணில் எப்படி மண் கலவை தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே ரொம்ப பிசுபிசுப்பான மண் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது நர்சரியிலேருந்து செடி வாங்குவோம் பார்த்தீங்களா, அந்த கவரில் இருக்கிற மண். நம்ம செடி வாங்கும் போதெல்லாம் அந்த மண்ணை நான் சேர்த்து சேர்த்து வச்சுருந்தேன். அதை எல்லாம் நல்லா காய வச்சு தூள் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு பங்குன்னா மக்கின தொழு உரம் நான் 2 பங்கு எடுத்திருக்கேன் பாருங்கள். நீங்கள் உங்ககிட்ட மக்கின தொழு உரம் இல்லைன்னா கிச்சன் கம்போஸ்ட் எடுத்துக்கலாம், கோகோ பீட்டு 1 பங்கு எடுத்துக்கலாம். அதாவது இந்த மண் 1 பங்குன்னா கோகோ பீட்டு 1 பங்கு, உரம் 1 பங்கு, எந்த உரம் வேணாலும் எடுத்துக்கலாம். மண் 1 பங்குன்னா 2 பங்கு மற்ற பொருட்கள் இருக்கணும், அது 2 பங்கு உரமாக கூட இருக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இந்த பிசுபிசுப்பான மண்ணை வச்சு மண் கலவை தயாரிக்கும் போது கவனிக்க வேண்டியது என்னென்னா மண் ஈரமாகவே இருக்கக்கூடாது. ஈரத்தன்மை இருந்ததுன்னா நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் கொல குளன்னே ஆகிரும், அதுக்கப்புறம் செடி வேர் விடவே விடாது. இதை மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக கையாளணும். அதே மாதிரி செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு கூட கிளறிடக்கூடாது, உடனே களி மாதிரியும் ஆயிரும். இந்த மாதிரி மண்ணில் செடி வளர்க்கும் போது ட்ரைனேஜ் ஹோல்ஸ் நிறைய போடணும், பெரிய பெரிய ஓட்டைகளாக நிறைய எண்ணிக்கையிலையும் போடணும். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட காஞ்ச இலைசர்கள் இருந்தால் சேர்த்துக்கிடுங்க, அது கூட நல்லது. இந்த மண்ணை நல்ல பொல பொலப்பாக ஆக்கும். காஞ்ச இலைசர்கள்லாம் மக்கி ஒரு நல்ல சத்தான உரமாகவும் கிடைக்கும். இப்போ மண் கலவை ரெடி பண்ணிட்டோம். ஒரு குரோ பேக்கில் அள்ளி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், அடியில் கொஞ்சம் மண் கலவை நான் போட்டுட்டு, அதாவது ஒரு விரல் உயரத்துக்கு நான் மண் கலவை போட்டிருக்கேன். போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி காஞ்ச புதினா, உங்கள்கிட்ட இலைசருகள் இருந்தால் கூட போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த அதாவது காய்ச்சி முடிஞ்ச செடிகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, மாடித்தோட்டத்தில் காய்ச்சி முடிஞ்ச செடிகள் நல்லா காய வச்சிடணும். காய வச்சுட்டு இந்த மாதிரி போடலாம், போட்டால் கூட நல்லா மக்கிரும். ஆனால் மண் போடாமல் அடியில் மட்டும் போடக்கூடாது. மண் கலவை போடாமல் நம்ம முதல்ல போட்டோம்னா அது ஊறி அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சிக்கிடும். இப்போ பாருங்கள், அந்த காஞ்ச இதெல்லாம் நல்லா மூடிக்கிச்சு பாருங்கள், நல்லா அடியில் பாருங்கள். அதே மாதிரி நம்ம இந்த குரோ பேக்கையும் சைடில் நல்லா அந்த மாதிரி ரவுண்டாக வர்ற மாதிரி அதையும் கொஞ்சம் கவனித்து இது பண்ணணும். இப்படி கரையிலோடி அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி கோணிக்கிட்டு இருக்கோம், நல்லா அந்த மாதிரி கொஞ்சம் தூக்கியும் விடணும். தூக்கி தூக்கி விட்டு நல்லா கரையில் இந்த மாதிரி ரவுண்டாக கொண்டு வந்தோன்னா பார்க்குறதுக்கு ரவுண்டாக நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் மண் கலவை நிரப்பிட்டேன். இன்னும் கூட கொஞ்சம் மண் கலவை நிரப்ப வேண்டியது இருக்குது. செடி வளர வளர நம்ம போட்டுடலாம். ஏன்னா செடி வளரும்போது வேர் கொஞ்சம் மேலே தெரியும், அந்த நேரத்தில் நம்ம மண் கலவை போட்டுக்கலாம். இப்போ நம்ம செடியை நடவு பண்ணலாம். இது வந்து சுண்டக்காய் செடி, நடுவில் நடவு பண்ணலை, கொஞ்சம்
நடுவுலன்னா இந்த இடத்துல வரோம், நான் கொஞ்சம் ஒரு விரல் தள்ளி அங்கே நடவு பண்ணுறேன். ஏன்னா இந்த சைடு வந்து பச்சை மிளகாய், இந்த சைடு பச்சை மிளகாய் வளர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பச்சை மிளகாய் செடியை நடவு பண்ண போகிறோம். பச்சை மிளகாய் செடிக்கு ஒரு பெரிய இடம் கொடுத்தா தான் அந்த செடி வந்து நல்ல பெருசாக நிலத்தில் வச்ச மாதிரி நல்லா வளர்ந்து நிறைய காய்க்கும். இப்போ நம்ம மண்ணை போட்டுடலாம். இந்த செடி இந்த சைடில் நடவு பண்ணலாம். இன்னொரு நாற்று இருக்கு, இந்த சைடு நடவு பண்ணலாம். தண்ணி ஊற்றலாம். இந்த மாதிரி பிசு பிசுப்பான மண்ணில் செடிகள் நல்லா வளர்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், 6 இன்ச் பாட்டில் நான் ஒரு கத்தரிக்காய் நாற்றை நடவு பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு ஜான் அளவுக்கு இந்த தொட்டியிலே வச்சு வளர்ப்பேன். வளர்த்துட்டு அதுக்கப்புறமா அப்படியே இந்த புட்டு மாதிரி அப்படியே வெளியே எடுத்து இதில் கொண்டு நடவு பண்ணிட்டோம்னு வைங்க, அந்த நாற்று வந்து ஈஸியாக வேர் பிடிச்சி வளர்ந்துடும். கொஞ்சம் முன்ன பின்ன களிமண் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு மண் கலவையில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு செடிகள் அந்த மாதிரி சும்மா நட்டு அப்படியே சும்மா நட்டோம்னா அந்த செடிகள் வந்து வேர் பிடிச்சி வளர்கிறதுக்கு கஷ்டப்படும். ஆனால் ஒரு நல்ல மண் கலவையில் சின்ன தொட்டியில் வச்சு வளர்த்துட்டு அப்படியே நம்ம அப்படியே புட்டு மாதிரி எடுத்து இதில் கொண்டு அப்படியே மண்ணோட பதிச்சு வளர்க்கும் போது அது நல்லா வளரும். பிசுபிசுப்பான மண்ணில் செடிகள் வளர்க்குறப்போ நம்ம கொஞ்சம் அடிக்கடி ரீபாட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிடணும். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம ரீபாட் பண்ணுறப்போ அந்த மண் கொஞ்சம் டைட்டாகி போயிருந்ததுன்னா மேல்கொண்டு உரங்கள்லாம் சேர்த்து மண்ணை நல்லா உதிரியாக்கி மறுபடியும் அந்த செடியை நட்டு வளர்க்கும் போது அந்த செடி நல்லா வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.